கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வாதமான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே, என்கிற செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுடைய ஜப குறிப்புகள், உங்களுடைய பதில்கள் எல்லாவற்றை நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு சொல்வதனால் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். என்ன ஜப குறிப்புனாலும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். மொபைல் ஃபோன் அட்டன் பண்ண முடியலனாலும் 1155 எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. இதுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற செய்தி வேளை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜோசுவாட்டினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜோசுவாட்டினுடைய உள்ள ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறார்கள். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. புதிய ஆண்டிலே பிரவேசித்து 2வது வாரத்தில் வந்திருக்கிறோம். புதிய வருடம் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கிற வருடமாக இருக்கட்டும். அதனால் நாட்களும் காலங்களும் போகும்போது நாமும் அதன் வழியாக போவோம் என்று என்ன செய்து விடக்கூடாது, போய்விடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த புதிய வருட ஆசீர்வாதமாக வேத வசனத்தை தியானிக்கிறோம். தலைப்பு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். புதிய வருட ஆசீர்வாதத்துக்காக தியானிக்கக்கூடியதான ஆசீர்வாதமான வார்த்தை என்ன? 16வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நீங்கள், அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று வேதம் சொல்லும். ஜெபிப்போ. எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாசித்த உம்முடைய வேத வசனத்துக்காக ஆண்டவரே நீர் பேசுங்க. உம்முடைய எழுத்தை, உம்முடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவரே சுமக்க தகுதியில்லாதவர்களப்பா. எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே நீர் பேசுங்க. உங்களுடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குங்க. உங்களுடைய வார்த்தை அனுப்பி பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை அனுப்பி எங்களை திடன் கொள்ள செய்யுங்க, வைராக்கியம் கொள்ள செய்யுங்கப்பா. ஜெயத்தை தாங்க. உங்களுடைய பாரத்தில் எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை காண துதி எல்லாம் இயேசுவுக்கு செல்வது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். எதுபோல? ஸ்திரீயானவள், கர்ப்பவதியாக இருக்கிற ஸ்திரீயானவள், அவள் பிள்ளை பேறு காலத்திலே அவள் எவ்வளோ வேதனைப்படுவாளோ அதே போல வேதனை வந்திருக்கலாம். ஆனால் பிள்ளை பெற்ற உடனே பிள்ளையை பார்த்து தன் மூலமாய் இந்த பூமியிலே கர்த்தர் ஒரு மனுஷனை பிறக்க வைத்திருக்கிறார், இது என்னுடைய பிள்ளை என்று அவள் எப்படி அந்த வேதனையை துக்கத்தெல்லாம் மறந்து போகிறாளோ அதே போல இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். எப்படி பிள்ளை பெற்ற உடனே பெற்ற பிள்ளையினுடைய அழகை, அந்த பிள்ளையை பார்த்த உடனே வழிவேதனையெல்லாம் ஸ்திரீயானவள் மறக்கிறாளோ, கர்ப்பகாலம் பிரசவ காலம் பயங்கரமானது, மரணத்தின் விளிம்பு என்று பெரியவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏற்பட்ட வேதனை அது பயங்கரமானது. ஆனால் இன்றைக்கி சிசேரியன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, கொண்டு வந்துடுறாங்க, சீக்கிரம் எடுத்துடலான்றாங்க.
அது கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்படியே பழகிற அப்படி தான், அதுதான் சரின்னு என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். சிலருக்கு சிசரியம் நடக்கலாம், இது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது, கர்த்தருக்கு மயம் உண்டாகணும். ஆனபடினால் நல்லபடியாக பிள்ளையை பெற்ற உடனே அந்த வழி வேதனையெல்லாம் அந்த பெண் மறந்து விடுவாள், அந்த தாயானவள். அந்த அளவிற்கு பிள்ளையை பார்த்தார். அதே போல் கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த புதிய ஆண்டில் அவர் மறுபடியும் உங்களை காண்பார், துக்கமடைந்திருக்கிற நம்மை காண்பார். எது எதில் நாம் வேதனைப்பட்டிருக்கிறோமோ, எது எதில் நாம் துன்பத்தை அனுபவித்திருக்கிறோமோ, கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறோமோ, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை கர்த்தர் சொல்கிறார், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், கர்த்தருடைய கண்கள் உங்களை காண விரும்புகிறது. மறுபடியும் திரும்பவும், அப்போ திரும்பவும் பார்க்கிற இந்த கர்த்தருடைய கண்களிலே நமக்கு என்ன உண்டாக வேண்டும், யோசித்து பாருங்க. ஏனென்றால் மறுபடியும் நம்மை பார்க்க விரும்புகிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா அந்த உலகத்தில்? யார் நம்மை மறுபடியும் பார்க்க விரும்புவாங்க, யோசித்து பாருங்க. சிலர் பகையினாலும் கசப்பினாலும் சொல்கிறாங்க, சாகிற வரைக்கும் உன் முகத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், செத்தாலும் உனக்கு சொல்லிவிட மாட்டேன் அப்படின்னா, பகைமை, கசப்புகள், விரோதங்கள் இப்படிலாம் நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். அப்படினாலே காண்கிறவர்களாக உங்கள் கண்ணால் பார்க்குற சகோதரிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, அன்பு கூறுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அன்பு கூறு இதயத்தை எனக்கு தாரும். அவர்கள் அன்பு கூறுகிறதற்கு பாத்திரம் இல்லாமல் இருக்கலாம், நடந்து கொள்ளலாம், ஜீவிக்கலாம், ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க, ஆண்டவரே அன்பு கூறு இதயத்தை எனக்கு தாங்க, நாங்கள் அன்பு செலுத்தணும்ப்பா, நாங்கள் அண்ணா அன்பு கூறணும் காண்கிற சகோதரிடத்தில். ஏன்னா வசனம் சொல்லுது, காணார தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனபடினால் அன்பு கூறுகிற இதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. அப்போ நாம் காண்கிற சகோதரிடத்தில் அன்பு கூறவில்லை, அப்போ காணார தேவனிடத்தில் எப்படி என்ன செய்ய முடியும்? அப்போ ஆண்டவரும் உங்களை என்ன செய்கிறார், பார்க்கிறார். யார் நம்மை பார்ப்பாங்க அப்படின்னா, நமக்கு பிரியமானவர், நம்ம மேலே அன்பு வச்சிருக்கவங்க தான் மறுபடியும் உங்களை பார்க்கணும்னு என்ன செய்வாங்க விரும்புவாங்க. இப்போ நமக்கெல்லாம் வசதியாக இப்போ ஆன்லைன் இன்டர்நெட்லாம் வந்திருக்கு, ஒரு காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆமாம், இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் என்ன செய்வாங்க, வெளிநாடுகள் வெளியூரில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுவாங்க, அங்கே போய் என்ன செய்யணுமா, ஃபோன் பேசுவாங்க, ட்ரங்க் கால் அப்படி இப்படிலாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் தான் இங்கே நமக்கு சத்தங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மொபைல் ஃபோனாக வந்தது, செல்லுலார் அப்படியே தனித்தனியாக வந்து, இப்போ ஆண்ட்ராய்டு அப்படியே பார்த்து முகத்தோடு முகம் பார்த்து இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. அதை உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கும் பிரயோஜனமானவைகளுக்காக பயன்படுத்துங்க. அனாவசியமாய் உங்களையும் உங்களுடைய கண்களையும் பரிசுத்தத்தை இழந்து போகத்தக்கதாக அதை பயன்படுத்தாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போது கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்க வேண்டும். ஆண்டவர், நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம், தினம் தினம் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம், கர்த்தருடைய கண்கள் தினந்தோறும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும். அந்த கர்த்தருடைய கண்களிலே நாம் பார்வை, அந்த பார்வையில் கர்த்தருக்கு பிரியமானவளாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அன்றைக்கு பார்த்துட்டோம், பரலோக ராஜ்யம் கிடைக்கும். கடந்த வாரத்தில் இந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலனுக்கு கிடைத்தது, நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் கிடைத்தது. அதே போல் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யணும், கிடைக்கும். அதே போல் நாத்தான் வேலை போல், நோவாவை போல, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானாய் இருக்கக்கூடிய ஜீவியத்தை நீங்கள் நானும் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும், கேட்கவே. அவர் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதான காரியம் என்ன? ஆண்டவர் நம்மை பார்க்க நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாக போகிறது என்று பார்க்க போகிறோம். ஏனென்றால் பூமி எங்கோடைய ஏழு கண்கள் உலாவி சுற்றி கொண்டிருக்கிறது என்று வேறும் சொல்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமே இல்லையா? மனுஷன்ட்ட நம்ம எல்லாம் மறைத்திடலாம், கணவர்கிட்ட மறைச்சிடலாம், மனைவிட்ட மறைச்சிடலாம், பிள்ளைகள்கிட்ட மறைச்சிடலாம், உங்கள் கூட பிறந்தவங்ககிட்ட மறைச்சிடலாம், அப்படி தானே? நீ வேலை பார்க்குற இடத்துல எஜமான்கிட்ட மறைத்திடலாம்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லார் கண்ணையும் நீங்கள் மண்ணை துவியரலாம், மறைச்சிடலாம், ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒன்றும் நினைச்சிக்க முடியாது, மறைக்க முடியாது. வேற சொல்கிறது, அவருடைய கண்கள் வெளியரங்கமாக இருக்கிறது. எப்படி பார்க்கிறது? வெளியரங்கம், அந்த ரங்கத்தை வெளியரங்கமாக பார்க்க. சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறது எப்படி தெரியுமா? நிர்வாணமாக இருக்கிறது. அதுக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட கர்த்தருடைய கண்கள் உங்களை என்னையும் நோக்கி பார்க்கும்போது நீங்களும் நான் எப்படி இருக்க போகிறோம்? இங்கே அருமையான வசனத்தை வாசிக்கிறோம், அவர் பார்க்கும்போது நாம் சந்தோஷமாக இருக்க போகிறோம். யாருக்கு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? அந்த கண்களுக்கு பிரியமானவர்களை செய்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அந்த கண்களுக்கு பிரியம் அல்லாதது நாம் செய்வோமானால் அது இப்போ எப்படி நமக்கு சந்தோஷம் உண்டாகும்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நாம் தியானிக்கக்கூடியதான ஆசீர்வாதமான வார்த்தை, கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? வாசிப்போமா? சங்கீதங்களில் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்கள், வாசிப்போம். 33வது சங்கீதம், சங்கீதம் 33. வேதம் சொல்லுகிறதான வார்த்தை 18வது வசனத்திலிருந்து பாருங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஆண்டுடைய கண்கள் நம்மை பார்க்கும். அது பார்க்கப்படும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் முதலாவது பார்த்தோம், சந்தோஷம். அழிவு நின்று சந்தோஷம், பரலோக ராஜ்யம். இன்றைக்கு பார்க்கிறோம் என்ன? ஆத்துமாக்களை மரணத்திற்கு விளைக்கிறது மட்டுமல்ல, பஞ்சத்திலிருந்து அவர்களை உயிரோடே என்ன செய்வார்? காப்பார். கர்த்தருடைய கண்கள் அதற்காக உங்களை என்ன என்ன செய்கிறது? நோக்கி பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருடைய கண்களுக்கு நாம் பிரியமானவர்களாக இருப்போமா? யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? வேறம் சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி, பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள். யாருக்கு பயப்படுறோம் இன்னைக்கு? யோசித்து பாருங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை அபிமெலேக்கு என்கிற ராஜாவுடைய தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். போகும்போது சொன்னால் மனைவியை பார்த்து, சாராயை பார்த்து, நீ அங்கே போன உடனே நான் உன்னை என் சகோதரின்னு சொல்லிடுறேன், நீனும் யார் கேட்டாலும் என்னை சகோதரன் சொல்லிடு. ஏன் கணவன் மனைவி எப்படி சகோதரன் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கான பதிலையும் அவரே சொல்லிடுறார். இவங்க கேட்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார்னா, உன்னுடைய அழகி நிமித்தமாய் அந்த ஊரில் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கோட்பாடு இருக்குது, திருமணமான பெண்ணை அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, அனுபவிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. அதனால் என்ன செய்வான்னா, திருமணம் ஆனதுனால உன்னை விட்டுற மாட்டான், என்னை கொலை செய்துட்டு உன்னை எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னு. அங்கே தெய்வ பயமில்லை என்று சொன்னான். கவனிங்க, யோசித்து பார். தெய்வ பயம் இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? தெய்வ பயம் இல்லாதவர்கள் யாராக இருப்பார்கள்? எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு யோசித்து பார். இன்னைக்கு நமக்கு பயம் இருக்காயா? வேறம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை என்ன செய்யுமா? சிக்கிக்கொள்வோம், இதுலையாவது மாட்டிக்கிடுவோம். மனுஷனுக்கு பயப்படுறோம் இன்னைக்கு, வியாதியை கண்டு பயப்படுறோம். இப்போ மறுபடியும் கொரோனா இந்திய அளவில் சொன்னாங்க, 118 பேருக்கா எவ்வளோ வந்துருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லோரும் மாஸ்க் போட்டு, ஆஹா ஏ அப்பா, உள்ளுக்குள்ளே போகிற சாராயத்துக்கு இது இல்லை, அடிக்கிற சிகரெட்டு, அதில் கரப்பா மூச்சு இருக்குங்காங்க, அது இருக்குங்காங்க, அதெல்லாம் உள்ளே போனால் ஒன்றுச்சியாதான், அவ்வளோ சுத்தமாக இருக்கிறாங்க. வியாதி நோய் பார்த்தீங்கன்னா போயில இப்படி வச்சு உள்ளுக்குள்ளே வச்சு அப்படியே, இது நோய் தெரியலையா? புழு புழுத்து கேன்சர் வர்றது தெரியலையா? ஆனால் கொரோனா வந்துடக்கூடாது மாஸ்க் போட்டுருக்கோம்.
நோயை கண்டு நீங்க பயப்படுறாங்க ஐயா. பேய் ஒரு பக்கம், பில்லி சூன்யங்கள், மந்திரம், செய்வினை, அசுத்த ஆவி, பேயை கண்டு நீங்க பயப்படுறான். யோசிச்சு பாருங்க, மனுஷனை கண்டு பயப்படுறான், நோயை கண்டு பயப்படுறான், பேயை கண்டு பயப்படுறான். ஆ நல்லா கவனிங்க, இதெல்லாம் பயப்படுறான். சிலருக்கு வருங்காலத்தை குறித்து பயம் இருக்கு. என்ன செய்ய போகிறோம், வீடு இல்லையே, வாசல் இல்லையே, பணம் இல்லையே, சொத்து இல்லையே, வருங்காலத்தை பயப்படுறாங்க. நம்மளை யார் பார்ப்பாங்க, நம்மளுக்கு குழந்தை இல்லையே, இவ்வளோ சொத்து சம்பாதிச்சிருக்கமே அநியாயமா, ஊரை அடித்து உலையில் போட்டிருக்கமே, வருங்காலத்தில் என்ன நடக்குமோ. கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தருக்கு மயம் உண்டாகட்டும். யார் ஆண்டோட சொல்ல கேட்கலையோ அவங்களுக்கு அப்படி தான் நடக்குமா. நீதிமொழிகள் புஸ்தகத்தை பாருங்கள், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோன்ட்டீங்க, ஒன்றாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதனால் ஆபத்து சூறாவளி போல் வருமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டோருக்கு ஆண்டவர் சொல்கிறத கேட்கலன்னா எல்லாம் வரும் வருங்காலத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க அதிகாலையிலே தேடுவாங்களா, ஆண்டர் பதிலே கொடுக்க மாட்டார். நீ ஆண்டர் சொல்கிறத கேட்கலன்னா எல்லாம் நடக்கத்தான் செய்யும். வருங்காலத்து குறித்து பயப்படுறாங்க ஐயா. எல்லா பயமும் மனுஷனுக்குள்ளே இருக்குது. வேதத்தில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பார்த்தீங்களானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஐயா கவனிங்க, யார் நரகத்துக்கு போவார்கள். அடிக்கடி நான் அவங்க பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். 21வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம், 21வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நரகத்துக்கு ரெண்டாம் மரணமாகிய அக்கினிக்கு முதல் ஆள் யார் தெரியுமா, பயப்படுகிறவர்கள். என்ன பயம், இப்போ சொன்ன பாருங்க, மனுஷனுக்கு பயப்படுறான், பேய்க்கு பயப்படுறான், நோய்க்கு பயப்படுறான், கத்தருக்கு ஸ்தோத்திரம், வருங்காலத்துக்கு பயப்படுறான், எல்லாத்துக்கும் பயப்படுறவன் ஆண்டவருக்கு என்ன செய்யறது இல்லை, பயப்படுறது. தெய்வ பயம் இருக்கா இன்னைக்கு உங்கள்கிட்ட ஆண்டியும், தொழில் செய்கிற உங்கள்கிட்ட தெய்வ பயம் இருக்கா, கத்தருக்கு பயந்த தொழில் செய்கிறீங்களா, கத்தரை அறிந்த பிள்ளைகளாக இருந்துட்டு வசனத்தை கேட்டுட்டு விசுவாசியாக இருந்துட்டு வட்டி கொடுத்து வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. கேட்டா டீசெண்டாக சொல்கிறாங்க, நாங்கள் சிட்பண்டு அப்படி இப்படின்னு எல்லாமே அது பேர் வச்சுருக்கிறாங்க, ஃபைனான்ஸ். ஹாய், நீங்கள் உனக்கு நீங்கள் நீதிமொழிகளை வாசித்து பாருங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ வட்டிக்கு என்ன செய்யாது இருப்பாயாக, கொடாது இருப்பாயாக, எழுதியிருக்கா இல்லையா பாருங்கள். நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தை பாருங்கள், 15வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், யார் கொடுக்காமல் இருக்காங்களோ அவங்க எங்கே இருப்பாங்களாம் தெரியுமா. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். யாருக்கு பரலோகம் கிடைக்கும், வட்டிக்கு கொடுக்காதவங்க. நீ விசுவாசி, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளை, ஏன் தெரியுமா, பயம் இல்லை. நீ தெய்வ பயம் இருக்கா அவங்கக்கிட்ட, இருந்தால் நீங்கள் யாரை செய்வீங்களா. எரேமியா தீர்க்க தரிசி சொல்கிறார், குதிரையை போல கணக்கிறார்கள் பிறனுடைய மனைவியின் பின்னால, பயம் இல்லை. அங்கே அவர்களுக்கு என்ன இல்லை, தெய்வ பயம் இல்லை. பிறனுடைய மனைவியின் பின்னாலே கணக்கிறதுக்கு குதிரையை கணக்கும் அதே போல. எச்சரிக்கையா இருங்க, வருங்காலத்தில் கர்த்தருடைய கண்கள் மறுபடியும் உங்களை பார்க்கிறது. பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கு என்ன உண்டாகணும் தெரியுமா, சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷம் இருதயத்தை நிரப்பணும். அந்த சந்தோஷத்தை யாரும் உங்கள்கிட்ட இருந்து இணைஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்பும் போது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டாமா. அந்த சந்தோஷம் ஆண்டவர் வந்து பார்க்கிறார், எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக பார்க்கிறாரா, வேறம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பஞ்சத்திலிருந்து உங்களை காக்கிறதற்காக, வரப்போகிற தேவ கோபத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறதற்கா, அழிவுக்கு பாதுகாக்கிறதற்கா. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், துன்மார்க்கரோ அறுப்புண்டு போவார்கள். நாம் அழிவுக்குள்ளாகாதபடி, அழிந்து போகாதபடி, நிர்மூலமாகாதபடிக்கு கர்த்தருடைய கண்கள் உங்களை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஐயா அம்மா,
அவருடைய கண்களுக்கு பிரியமாக இருப்பீங்களா? வேறும் சொல்கிறது, யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, அவருடைய கிருபைக்கு இரக்கத்திற்கு யார் காத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? பஞ்சத்தில் பஞ்சத்தில் அவர்கள் அழிந்து போகாமல் அவருடைய ஆத்மாவை மீட்கிறதா இருக்கார். வசனத்தை கேட்ட ஐயா அம்மா தயவு செய்து, இதனால் நீங்கள் யார் யாரோ பார்க்குறாங்க, யார் யாருக்கோ பயந்து நீங்கள் வாழ்ந்துருக்கலாம், இந்த ஆண்டவர் உங்களை பார்க்கிறாருன்னு வாழ்ந்துப்பார். நிச்சயமாக உங்களுடைய ஆத்மாவை மரணத்துக்கு பஞ்சத்தில் உங்களை உயிரோடு காப்பார். என்ன எங்கே என்ன நடந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு சேதமும் அணுக ஆண்டவருடைய மாட்டார், ஒரு தீங்கும் அணுக விட மாட்டார், ஒரு ஆபத்து அணுக விட மாட்டார், ஒரு தரித்திரம் பஞ்சம் நஷ்டம் இழப்பு வர விடவே மாட்டார். ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து, யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தவன், பிறனுடைய மனைவி இச்சிக்காதவன், யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தவன், தீமையை விட்டு விலகினவன். ஆனபடினாலே எங்கே பஞ்சம் வந்தாலும் யோசேப்பு இருக்கிற தேசத்தில் என்ன வராது? பஞ்சம் வராது. அவன் பாவமும் அவனுடைய ஆத்மா பாவம் செய்யாதனால அவனுடைய ஆத்மாவுக்கு மரணமும் இல்லை. இன்றைக்கி அந்த கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுவீங்களா? பயந்திருப்பீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும்படி, அந்த சந்தோஷத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதபடி, உங்களுடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதப்பா, உங்களுடைய கண்களுக்கு முன்பராக ஒரு தெய்வ பயமுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவளா என்னை மாற்றுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய பாரத்தில் எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் இயேசுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.